volcán, volcán que cambia el accent aquí. Idli, பீன்ஸ் ஒன்று, கொஞ்சம் கேட்டேஜ், இதெல்லாம் எவ்வளோ பொடியாக முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி லேசாக உப்பு, லேசாக மிளகுத்தூள், லேசாக மிளகாத்தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்கு, அவ்வளோதான். இதுக்கு காம்பினேஷன் வந்து நல்ல தண்ணி சட்னி, அது எப்படின்னு சொல்கிறேன். இட்லி கட்டி தண்ணி போட்டிருக்கோம், நல்லா ஆழ் வந்துருச்சு. இதில் குழிகளுக்கு நல்லா தண்ணி தெளிச்சுட்டு குழியை அழுத்தி விட்டேன். கால் கரண்டி மாவு மட்டும் ஊற்றிருக்கேன், ஊற்றி உள்ள பச்சிருக்கேன், வச்சுட்டு இப்போ உச்ச குழிக்கு மாவு ஊற்றிருக்கேன். இந்த காய் வந்து நம்ம தனியாக வேகவோ வளர்க்கவோ பண்ணலை, இந்த இட்லி வேகிற போதே அந்த காயும் வெந்துடும். நல்லா தாராளமாக போட்டுக்குவேன், லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். இந்த காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்கள்லாம் இது மாதிரி ஒரு ரெண்டு வாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க, ஹெல்த்தி. கொஞ்சம் இட்லி பெருசாக இருக்கும், ஆனால் ஸ்டஃபிங்கோட இருக்கிறதுனால இட்லி நல்லாயிருக்கும். இது அப்படியே மாவில் போட்டு கலக்கிக்கலாம், ஆனால் அது நல்லா இருக்காது. மிச்சத்தையும் ஊற்றிட்டு காய்க்கிட்டேன், எல்லாம் ஊற்றியாச்சு. என்னோட மூடி வேக விட்டுருவேன். இதுதான் தண்ணி சட்னி. தண்ணி சட்னிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இது வழக்கமாக அரைக்கிற தேங்காய் சட்னி தான். இதில் தேங்காயை கம்மி பண்ணுங்கள், பொட்டுக்கல்ல ஜாஸ்தி பண்ணுங்கள், ஒரே ஒரு சின்ன பூண்டு போட்டுக்கோங்க, நல்லா அரைச்சிட்டு தண்ணி நல்லா விட்டுக்குங்க. பெருங்காயம் ஒரு சின்ன வரமிளகா போட்டு தாளிங்க. இதுக்கு அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். தண்ணியாக இருக்கும் இந்த சட்னி, இட்லியில் ஊற்றுன உடனே புஸ்ஸுன்னு இழுத்துக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்க, ரயில்வே சட்னின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாது தேங்காய் கம்மிங்கிறதுனால. ரயிலில் வந்து அந்த ஸ்டேஷனில் அரைச்சி அவங்க ரெண்டு மூணு வண்டிக்கு அந்த சட்னியை வச்சுக்குவாங்க கேன்டீனில், அதனால் இந்த மாதிரி தான் அவங்க அரைப்பாங்க. அதனால் இந்த சட்னிக்கு பேர் தண்ணி சட்னி அல்லது ரயில்வே சட்னின்னு வந்துடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தேங்காய் சட்னி தான் நல்லா தண்ணியை அரைச்சிருக்கேன். நான் இட்லி வெந்த உடனே காமிக்கிறேன், கட் பண்ணியும் காமிக்கிறேன். லஞ்ச் பாக்ஸுக்கு இதோடு நீங்கள் வந்து பொடி தூவி கொடுத்து விடலாம், வெறுமனையும் கொடுத்து விடலாம், நல்லாயிருக்கும்.
இட்லி வெந்துருச்சான்னு பார்த்தோம். ஆ, நல்லா வெந்துருச்சு. இப்போ நிறைய கொட்டிக்கலாம். பாரு, இட்லி கொட்டியாச்சு, சூப்பராக இருக்கு. கட் பண்ணி காமிங்க, கட் பண்ணியிருக்கேன். இட்லி வெஜிடபிள் இட்லி வச்சாச்சு. நம்ம தண்ணி சட்னி அப்படி நல்லா கலக்க ஊற்றி அப்படி ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா இட்லி சூடாக இருக்கிறதுக்கு எத்தனை இட்லி வேணாலும் போகும். ரைட், நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.